ஒரு பெரிய தப்பு அபிப்பிராயம் இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய தப்பு அபிப்பிராயம் என்னவென்றால், சாஸ்திரோக்தமான வர்ணாசிரம தர்மத்தில் பிராமணனுக்கு தான் சௌகரியம் ஜாஸ்தி, வருமானம் ஜாஸ்தி, சிரமம் குறைவு என்ற எண்ணம். இது சுத்த பிசகு. நம் சாஸ்திரம் பண்ணி கொடுத்துள்ள ஏற்பாட்டில் பிராமணன் சரீரத்தால் உழைத்த உழைப்பு ஒரு குடியானவனின் உழைப்புக்கு குறைச்சலானது அல்ல. பிராமணனின் கர்மானுஷ்டானங்களை பற்றி தெரியாததால் அவன் மற்றவர்களை பிழிய பிழிய வேலை வாங்கிவிட்டு தான் ஹாயாக உட்கார்ந்து சாப்பிட்டான் என்று இந்த காலத்தில் தவறாக நினைக்கிறார்கள். பிராமணனானவன் காலம்பர காலை 4 மணிக்கே முழித்து கொண்டு மழை நாளானாலும் பனி நாளானாலும் பச்சை தண்ணீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதிலிருந்து அவனுக்கு ஓயாத கர்மானுஷ்டானம்தான். சந்தி, பிரம்மயஜம், உபாசனம், தேவ பூஜை, வைஷ்வதேவம், இது தவிர 21 யஜ்யங்களில் ஏதாவது ஒன்று என்றிப்படி சக்கையாக உழைத்தாக வேண்டும். ஹோம ஜுவாலையிலும் புகையிலும் 4 நாள் உட்கார்ந்து பார்த்தால் தெரியும் எத்தனை சிரமம் என்பது. இவனுக்கு எத்தனை விரதானுஷ்டானங்கள், உபவாசம் என்று எத்தனை நாள் வயிற்றை காய காய போட்டாக வேண்டும், எத்தனை ஸ்நானம். இந்த சிரமங்கள் மற்ற ஜாதியினருக்கு இல்லை. ஒரு குடியானவன் விடிந்து எழுந்ததும் வயிறு நிறைய ஜில் என்று பழையது சாப்பிடுகிற மாதிரி செய்ய பிராமணனுக்கு ரைட் கிடையாது. தன் ரைட்டுக்காகவும் சௌகரியத்துக்காகவும் பிராமணன் தர்மசாஸ்திரங்களை எழுதி வைத்து கொள்ளவே இல்லை. அப்படி இருந்தால் இத்தனை கடுமையான விதிகளை, ரிகரஸ் டிசிப்ளின்களை தனக்கே போட்டு கொண்டிருப்பானா? அவன் போஜனம் பண்ணுகிற போது பகல் 1 மணி 2 மணி ஆகிவிடும். ஸ்ரார்த்தம் யாக தினங்களில் 3 மணி 4 மணி ஆகும். குடியானவன் 2ஆம் தாரம் கூட சாப்பிட்டு விட்டு வயலோரத்தில் ஏதாவது ஒரு மரத்தடியில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்கிற சமயத்தில்தான் பிராமணனுக்கு முதல் சாப்பாடே. அதுவும் எப்படிப்பட்ட சாப்பாடு? அந்த குடியானவன் சாப்பிடுகிற மாதிரி மிகவும் எளிமையானதுதான். குடியானவன் தேக புஷ்டி தருகிற பழையது சாப்பிடலாம். இவன் புது அன்னம்தான் சாப்பிட வேண்டும் என்பது தவிர அதிக வித்தியாசம் இருக்கக்கூடாது. குடியானவன் குடிசைக்கும் பிராமணன் குடிசைக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நூல் துணிதான். குடியானவனாவது நாளைக்கு என்று 4 காசு மீத்து வைத்துக் கொள்ளலாம். பிராமணன் அப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது. பிற்பாடு கொடுக்கலாம் என்று இப்போது கடன் வாங்கி கொஞ்சம் தாட் பூட் செலவு பண்ண கூட பிராமணனுக்கு ரைட் கிடையாது. மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னத்தில் பிராமணன் எத்தனை எளிமையாக இருந்தான், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பஞ்சமே அஹ்னி சனி ஷஷ்டே வா சாக்கம் பச்சதி ஸ்வே கிருஹே அன்றுணீச்ச அப்ரவாசிச்ச ச வாரிச்சர மோததே. ஒரு நாளில் பகல் பொழுதை 8 பங்காக்கினால் அதில் 5வது அல்லது 6வது பங்கில்தான் பிராமணன் கர்மானுஷ்டானம் எல்லாம் முடித்து சாப்பிடுவான். அதன் முன் நாஸ்தா கீஸ்தா எதுவும் கூடாது. இதுதான் பஞ்சமே அஹனி ஷஷ்டேவா. அந்த வேளையில் கூட என்ன சாப்பாடு? சர்க்கரை பொங்கலும் பாதாம் கீருமா, அல்லது தேக புஷ்டி தரும் மாம்சாதிகளா? இல்லை, சாக்கம் பச்சதி என்றால் ஏதோ ஒரு கீரையை பிடுங்கி வேக வைத்து தின்ன வேண்டும் என்று அர்த்தம். ஏதோ ஒரு முள்ளிக்கீரையோ பச்சளைக்கீரையோ பொன்னாங்கண்ணியோ ஆற்றங்கரையில் யாருக்கும் சொந்தம் இல்லாமல் முளைத்திருப்பதை மட்டும் சமைத்து சாப்பிட வேண்டும். பிராமணன் நதி தீரத்தில் வசிக்க வேண்டும் என்று வைத்ததற்கு காரணமே அப்போதுதான் அவன் அடிக்கடி ஸ்நானம் செய்ய முடியும் என்பது ஒன்று. இன்னொரு காரணம், அங்கேதான் பணம் காசே வைத்துக் கொள்ளக்கூடாத இவன் விலை கொடுக்காமலோ யாச்சிக்காமலோ 4 கீரையை பிடுங்கி வேக வைத்து ஜீவனை ரட்சித்துக் கொள்ளலாம் என்பது. யார் இந்த பார்ப்பான் பிடுங்கி தின்ன வந்தான் என்று யாரும் அதட்ட முடியாதபடி வாழ வேண்டும் என்று அர்த்தம். கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாம் என்றால் யோக்கியங்கள் லக்ஷரிகளில் மனஸ் போகும். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. இதுதான் அன்றுணி என்கிறது. தரித்திரமும் அபரிக்கிரகமும் அத்தியாவசிக்கு தேவைக்கு அதிகமாக
ஒரு புள்ளை கூட வைத்து கொள்ளாமல் இருப்பதும் தான் பிராமண லட்சணமானதால் கடனும் வாங்கக்கூடாது என்று இருக்கிறது. இப்போது சர்க்காரிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் உள்பட எல்லோருக்கும் கடன்தான். சாஸ்திரம் சொன்னபடி கடன் இல்லாமலும் பிறகு ஏவுதலுக்கு சலாம் போடாமலும் தன் தர்மத்தை செய்து கொண்டு இப்போது யாராவது இருக்கிறார்களா என்றால் அது நரிக்குறவர்கள்தான் என்று தோன்றுகிறது. கடைசியில் சொன்ன அப்பிரவாசம் என்பதற்கு தன் ஊரை விட்டு போகக்கூடாது என்று அர்த்தம். மானமோ அவமானமோ, கஷ்டமோ நஷ்டமோ, நமக்கு ஏற்பட்ட தர்மத்தை செய்து கொண்டு ஊரோடு கிடக்க வேண்டும். இப்போது இங்கிலாந்தில் செட்டில் ஆகிறோம், அமெரிக்காவில் செட்டில் ஆகிறோம் என்று வெறும் பணத்துக்காக ஆச்சாரங்களை விட்டு பறந்து கொண்டு இதை பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்றோமே. இதை சாஸ்திரத்தில் ரொம்பவும் நிஷித்தமாக இழுக்காக சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி எல்லா ஜாதியாரும் நன்றாக உழைப்பது, எல்லா ஜாதியாரும் பரம எளிமையாக வாழ்வது என்று ஏற்பட்டுவிட்டால் ஜாதி துவேஷமும் ஜாதிகள் போய்விட வேண்டும் என்ற பேச்சும் வரவே வராது. இப்போது ஒரு ஜாதிக்கு ஜாஸ்தி பணம் சௌகரியமும் இன்னொன்றுக்கு தரித்திரம் உழைப்பும் வரும்படியா முறையாக ஜாதி முறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற நினைப்பு ஏற்பட்டிருப்பதால் தான் இந்த சீர்திருத்தம் எனப்படுகின்ற அபிப்பிராயங்கள் வந்திருக்கின்றன. எளிமையும் உழைப்பும் தான் திருப்தி தருவது, சித்த சுத்தி தருவது. 16,000 வருஷங்களாக நம் தேசத்தில் இப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. வர்ணாசிரமத்தை சொன்ன சாஸ்திரங்கள் இவற்றையும் வலியுறுத்தி இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குணம் அல்லது மனோபாவம் என்பதை வைத்து இக்காலத்திலும் தொழிலை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னேன். இப்போது பணம் வசதி இவற்றை மட்டும் பார்த்து வேலை தேடுவதில்தான் அத்தனை கஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் எல்லா வேலைக்கும் வந்து விழுந்து போட்டியும் பொறாமையும் வேலையில்லா திண்டாட்டமுமாக ஆகியிருப்பதற்கு இதுதான் காரணம். ஆதியில் பிறப்பினால் தொழிலை நிர்ணயித்து கொடுத்த போது அதிலேயே தன்னால் ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஆப்டிடியூட், அதை சுலபத்தில் கற்றுக்கொண்டு செய்கிற திறமை எல்லாம் ஏற்பட்ட மாதிரி இப்போது இல்லை. பிதுரார்ஜித சொத்து போல அப்போது பெருமிதத்தோடு பிடிமானத்தோடு ஒவ்வொருவனும் தன் தொழிலை எடுத்துக்கொண்டதனால் அதில் நல்ல செய் நேர்த்தி இருந்தது. இப்போது இன்எஃபிஷியன்சி, திறமையின்மையைத்தான் எல்லா துறைகளிலும் பார்க்கிறோம்.